சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் சந்தை திறந்திருப்பதால் மக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். வஞ்சரம், சங்கரா, பாறை, மத்தி போன்ற பல்வேறு மீன் வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள மீன் மார்க்கெட்டிலும் மீன்களை வாங்க 500க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். அப்போது பலர் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்ததால் அங்கு தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 75வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது பாதுகாப்பு படையின் இசைக்குழுவினர் வாத்தியங்களை இசைத்து மகாத்மா காந்திக்கு இசையஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியும் காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், மகாத்மா காந்தியை நினைவு கூர்வதாகவும் மகாத்மா காந்தியின் உயரிய லட்சியங்களை மேலும் பிரபலப்படுத்த நாம் கூட்டு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரையோரும் மகாத்மா காந்தியின் சுவர் ஓவியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காதியின் முக்கியத்துவத்தை காந்தி உணர வைத்ததாகவும் ஆனால் அதனை நாம் மறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். காதியின் முக்கியத்துவம் குறித்து காந்தி எடுத்துரைத்ததை குஜராத்தின் மகனான மோடி புதுப்பித்துள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இதே நாளில் இந்துத்துவவாதி ஒருவர் காந்தியை கொன்றுவிட்டதாகவும் அனைத்து இந்துத்துவவாதிகளும் காந்தி இறந்துவிட்டதாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மை இருக்கும் வரை காந்தி உயிருடன் இருப்பார் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அனைத்து போக்குவரத்து சிக்னல்களிலும் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்தி 2 நிமிடம் தேசப்பிதாவிற்கு மரியாதை செலுத்தினர். முன்னதாக போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளிடம் மகாத்மா காந்தியின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வில் சில மாற்றங்களை செய்து மருத்துவக் கல்வி இயக்ககம் அட்டவணை வெளியிட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வின் முதல் சுற்று முடிவுகள் சனிக்கிழமை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியாகின்றன. இதனையொட்டி தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் ஏற்கனவே வெளியிட்ட மருத்துவ கலந்தாய்வு அட்டவணையில் சில மாற்றங்களை செய்துள்ளது. புதிய அட்டவணைப்படி இன்று காலை 10 மணி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 11:59 வரை கலந்தாய்வுக்கு ஆன்லைனில் பதிவு செய்யலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். ஏற்கனவே வெளியிட்ட அட்டவணையில் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்க்கப்படும் என்று கூறப்பட்டது. தற்போது பிப்ரவரி 7 முதல் 10ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடங்கள் ஒதுக்கீடு தொடர்பான முடிவுகள் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பதில் 15ஆம் தேதிக்கு வெளியிடப்படும். மருத்துவ இடம் ஒதுக்கீட்டிற்கான ஆணையை மாணவர்கள் 16ஆம் தேதி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அசல் சான்றிதழுடன் சென்று கல்லூரியில் சேரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கல்லூரிகளில் சேரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு விவரங்கள் சுகாதாரத்துறை இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன.
சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் 9 பேருக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டு பிரிவில் மருத்துவ இடம் கிடைத்துள்ளது. ஜலகண்டபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1884 மாணவியர் பயின்று வருகின்றனர். ஆண்டுதோறும் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் இப்பள்ளி மாணவிகள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சாதனை படைத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 330 மாணவிகள் 12 வகுப்பு தேர்வு எழுதியதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். அதில் நீட் தேர்வு எழுதிய 9 பேருக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ இடம் கிடைத்துள்ளது. பள்ளிக்கு வந்த 9 மாணவிகளுக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி உற்சாகப்படுத்தினர். நான் 84th ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு சேலம் மோகன்குமார் அம்மங்கலம் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் எங்கள் ஸ்கூல் ஹெச்எம்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய மருத்துவ கனவு இன்றைக்கி நனவாக இருக்குது. நான் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படிக்க எனக்கு இடம் கிடச்சிருக்கு. இதுக்காக தமிழக அரசுக்கும் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மருத்துவ படிப்பில் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் முதல் முறையாக நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் tnmedicalselections.org என்ற இணையதளத்தில் தங்களது பெயரை பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த இணையதளத்தில் முதலில் கடவுச்சொல்லை மாற்றியமைக்க வேண்டும். ரீசெட் பாஸ்வேர்டு என்பதை கிளிக் செய்தால் விண்ணப்பிக்கும் போது கொடுக்கப்பட்ட உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல்லான ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளீட்டு செய்து புதிய கடவுச்சொல்லை உருவாக்கலாம். விண்ணப்ப எண் அல்லது விண்ணப்பிக்கும் போது உருவாக்கிய லாகின் ஐடியில் புதிதாக உருவாக்கப்பட்ட கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழையலாம். அதன் பிறகு இடதுபுறத்தில் செல்ஃப் டீடைல்ஸ் என்ற தலைப்பில் பெயர், பாலினம், சமூகம் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்க்க வேண்டும். வலதுபுறத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான மையங்களை தேர்வு செய்யும் பகுதிக்கு சென்று தங்களுக்கு அருகே உள்ள 3 மையங்களை மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்பு கலந்தாய்வு கட்டணம் 500 ரூபாயை ஸ்டேட் பேங்க் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் இணையத்தில் செலுத்தியவுடன் பதிவு செய்யும் நடைமுறை முடியும். அதன்பின் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது விருப்ப கல்லூரிகளை மாணவர்கள் தேர்வு செய்யலாம். உதாரணமாக மாணவரின் முதல் விருப்பம் சென்னை மருத்துவக் கல்லூரி, இரண்டாவது விருப்பம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மூன்றாவது மதுரை மருத்துவக் கல்லூரி என்றால் அந்த வரிசையிலேயே கல்லூரிகளை தங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். இதில் எத்தனை கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து பட்டியல் தயார் செய்து கொள்ளலாம். கல்லூரிகளை தேர்வு செய்யவும் விளக்கவும் பட்டியலின் வரிசையை மாற்றியமைக்கவும் வசதி உள்ளது. தேர்வு பட்டியலை சாய்ஸ் லாக் என்ற ஆப்ஷன் மூலம் இறுதி செய்துவிட்டால் அதன் பிறகு விருப்ப பட்டியலை மாற்ற இயலாது. இதன் பின்பு மாணவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரில் அழைக்கப்படுவார்கள். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற முடிவு வெளியாகும். இந்த முடிவுகளை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதன் பின்னர் கல்லூரிக்கு சென்று தங்கள் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து கல்லூரியில் சேர வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சாரதா.